வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களுக்கு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, உங்களுக்கு தேவையான தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களை நீங்க பிளேலிஸ்ட்ல போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்டோட லிங்கை கொடுத்துருக்கேன், அதன் மூலமாகவும் நீங்க லிங்குக்கு செல்லலாம். இல்லைன்னா எண்டு கார்டில் கொடுத்துருக்கேன், அதன் வழியாகவும் பிளேலிஸ்ட்ல போய் உங்களுக்கு தேவையான பாடங்களை எடுத்துக்கோங்க. மாணவர்களே, இன்றுனா புவி மாதிரி என்ற 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா? பயிற்சி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. புவியின் வடிவம். சரியான விடை புவியின் வடிவம் ஜியாய்டு. 2. வடதுருவம் என்பது. சரியான விடை வடதுருவம் என்பது 90 டிகிரி வடக்கு அச்சக்கோடு. வடக்கு என்பதைத்தான் வா என்ற எழுத்து குறிக்கிறது. அடுத்தது 3. 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு வரை காணப்படும் புவி பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிழக்கு அரைக்கோளம் என அழைக்கப்படுகிறது. 4. 23.5 டிகிரி வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடகரேகை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது 5. 180 டிகிரி தீர்க்க கோடு என்பது. சரியான விடை பன்னாட்டு தேதி கோடு. அடுத்தது 6. கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும் போது அவ்விடத்தின் நேரம். சரியான விடை நண்பகல் 12 மணி. 7. ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள்? ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள் இல்லையா? 60 × 24 அப்படின்னு போட்டு பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1440 நிமிடங்கள். இதை சரியான விடையாக செலக்ட் பண்ணுங்க. 8. கீழ்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக உள்ளது எது? சரியான விடை 82.5 டிகிரி கிழக்கு. அடுத்தது 9. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை. விடை அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 181. அடுத்தது 10வது கேள்வி. தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை. விடை தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு டேஷ். விடை பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு நிலநடுக்கோடு. 2. புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கோடுகள் டேஷ். விடை புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும். 3. புவியில் 90 டிகிரி அச்சங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. விடை புவியில் 90 டிகிரி அச்சங்கள் துருவங்கள் என அழைக்கப்படுகின்றன. 4. முதன்மை தீர்க்க கோடு டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை முதன்மை தீர்க்க கோடு 0 டிகிரி தீர்க்க கோடு என அழைக்கப்படுகிறது. இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா முதன்மை தீர்க்க கோடு கிரீன்விச் தீர்க்க கோடு என அழைக்கப்படுகிறது. இப்படியும் எழுதலாம். 5. உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை டேஷ். உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை 24. அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுக. என்னென்ன கொடுத்திருக்காங்க? வடதுருவம் தென்துருவம் நிலநடுக்கோடு பன்னாட்டு தேதி கோடு. இதில் பொருந்தாதது எது? பன்னாட்டு தேதி கோடு என்பது பொருந்தாது. ஏன்னா வடதுருவம் தென்துருவம் நிலநடுக்கோடு இவை அனைத்துமே அச்சக்கோட்டுல வரும். ஆனா பன்னாட்டு தேதி கோடு அப்படி கிடையாது, மேலிருந்து கீழாக தீர்க்க கோடு மாதிரி வரும். அதனால பொருந்தாததா இதை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது 2. மகர ரேகை கடக ரேகை நிலநடுக்கோடு முதன்மை தீர்க்க கோடு. இதில் பொருந்தாதது எது? இதில் பொருந்தாதது முதன்மை தீர்க்க கோடு. ஏன்னா இது ஒரு தீர்க்க கோடு, மற்ற அனைத்துமே அச்சக்கோடுகள். அடுத்தது 3. வெப்பமண்டலம் நேர மண்டலம் மித வெப்ப மண்டலம் குளிர்மண்டலம். இதில் பொருந்தாதது எது? இதில் நேர மண்டலம் என்பது பொருந்தாது. ஏன்னா இது நேரத்தை குறிக்கிற மண்டலங்கள், மற்ற அனைத்தும் காலநிலையை குறிக்கும் மண்டலங்கள். அடுத்தது 4. ராயல் வானியல் ஆய்வு மையம் முதன்மை தீர்க்க கோடு கிரீன்விச் பன்னாட்டு தேதி கோடு. இதில் பொருந்தாதது எது? இதில் பொருந்தாதது பன்னாட்டு தேதி கோடு. ஏன்னா பன்னாட்டு தேதி கோடு தவிர மற்ற அனைத்துமே 0 டிகிரி தீர்க்க கோடைத்தான் குறிக்கின்றன. அடுத்தது 5. 10 டிகிரி வடக்கு 20 டிகிரி தெற்கு 30 டிகிரி வடக்கு 40 டிகிரி மேற்கு. இதில் பொருந்தாதது எது? இதில் பொருந்தாதது 40 டிகிரி மேற்கு என்பது பொருந்தாது. நீங்க ஒரு ஃப்ளோவா சொல்லிட்டு வாங்களேன்,
வடக்கு தெற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கு. ஆனா ஒரே இடத்துல மட்டும் மேற்கு வருது இல்லையா, இந்த வகையில கூட நீங்க யோசித்து எழுதலாம். 10 டிகிரி வடக்குன்னு இருக்கு, அதுக்கு அடுத்து 20 டிகிரி தெற்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் 30 டிகிரி வடக்குன்னு கொடுத்துட்டு 40 டிகிரி தெற்குன்னு தானே கொடுத்துருக்கணும், ஆனா மேற்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால இத பொருந்தாததா செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பொருத்துக 0 டிகிரி அச்சக்கோடு, இதனை நிலநடுக்கோடோடு பொருத்தலாம். 0 டிகிரி தீர்க்க கோடு, இதனை கிரீன்விச்சோடு பொருத்தலாம். 180 டிகிரி தீர்க்க கோடு, இதனை பன்னாட்டு தேதி கோடோடு பொருத்தலாம். 90 டிகிரி அச்சக்கோடு, இதனை துருவத்தோடு பொருத்தலாம். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்றுகள் தந்திருக்காங்க. என்னென்ன? 1, புவி கோள வடிவமாக காணப்படுகிறது. ஆமாம், இந்த கூற்று சரிதான். 2, புவியின் வடிவம் ஜியாய்டு என அழைக்கப்படுகிறது. ஆமாம், புவியின் வடிவத்தை நாம் ஜியாய்டு என்றுதான் அழைக்கிறோம், அதனால் இதுவும் கரெக்டா எடுத்துக்கலாம். அடுத்தது 3, புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது. இது தவறு, ஏன்னா துருவ பகுதியில் மட்டும்தான் தட்டையா இருக்கு, மற்ற இடத்துல எல்லாம் தட்டையா கிடையாது இல்லையா, அதனால இத தவறுன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிக. இதில் எது சரி? 1 மற்றும் 2 சரி அப்படின்னு 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 என்ன தந்திருக்காங்க, புவியில் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்ப மண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகின்றன. ஆமா, கூற்று 1 சரிதான். கூற்று 2 என்ன கொடுத்திருக்காங்க, புவியில் தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகின்றன. ஆமாம், இந்த கூற்றும் சரிதான். ஆக நாம் எதனை விடையாக தேர்ந்தெடுக்கலாம், 2 கூற்றுகளும் சரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது பெயரிடுக. நாம தான் பெயர் வைக்கணும், பெயர் வைப்போமா? 1, புவியில் கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள், இவற்றிற்கு அச்சக்கோடுகள் என பெயர் வைக்கலாம். அடுத்தது 2, புவியில் செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள், இவைகளுக்கு தீர்க்க கோடுகள் என பெயர் வைப்போம். 3, புவியின் முப்பரிமாண மாதிரி, இதற்கு புவி மாதிரி என்று பெயரிடுவோம். 4, தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இந்தியா அமைந்துள்ள அரைக்கோளம் கிழக்கு அரைக்கோளம் என பெயரிடலாம். ஏன்னா இந்த மேப்ல பாருங்க, இந்தியா கிழக்கில் இருக்கு பாருங்க. தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் நாம கிழக்கு மேற்குன்னு பிரிக்கிறோம், அதாவது கிழக்கு அரைக்கோளம் மேற்கு அரைக்கோளம் அப்படிதான் பிரிக்கிறோம். நம்ம இந்தியா எங்க இருக்கு, கிழக்கு திசையில் இருக்கு சரியா. அடுத்தது 5, தீர்க்க கோடுகள் மற்றும் அச்சக்கோடுகளின் வலை அமைப்பு, இதற்கு என்ன பெயர் வைக்கலாம், புவி வலை பின்னல் என்று பெயரிடலாம். அடுத்தது சுருக்கமாக விடையளி. 1, ஜியாய்டு என்பது என்ன, ஷார்ட்டா எழுதணும்னா புவியின் வடிவத்தை ஜியாய்டு என்கிறோம் இப்படி எழுதுங்க. கொஞ்சம் விரிவா எழுதுனா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சுன்னா 190வது பக்கத்துல புவியானது துருவ பகுதிகளில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்தும் கோள வடிவமாக காணப்படுகிறது. ஆனாலும் புவியின் வடிவத்தை எந்த வடிவியல் உருவத்துடனும் ஒப்பிட முடியாது, எனவே இதன் வடிவம் புவி வடிவம், அதாவது ஜியாய்டு என்று அழைக்கப்படுகிறது. இதை விடையாக செலக்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது 2வது கேள்வி, தலைநேரம் என்பது என்ன. 198வது பக்கத்துல பேஜ் நம்பர் 198 அங்க தல நேரம் லோக்கல் டைம் அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பத்தியே அப்படியே எடுத்து எழுதலாம். என்ன குடுத்திருக்காங்க, ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும் பொழுது அக்கோட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் நேரம் நண்பகல் 12 மணி, இதுவே தல நேரம் எனப்படும். இதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது 3வது கேள்வி, ஒரு நாளில் ஒரு தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் எத்தனை முறை வரும். ஒரே முறைதான் வரும் மன்னர்களே, எப்படி விடையாக எழுதலாம், ஒரு நாளில் ஒரு தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் ஒரு முறை மட்டுமே வரும் இப்படி எழுதலாம். அடுத்தது 4, அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் என்பன யாவை. நம்ம புத்தகத்துல அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் வெவ்வேறு பக்கங்கள்ல இருக்கும் இல்லையா, வெவ்வேறு பக்கங்கள்ல விடைகள் தரப்பட்டிருக்கு. நமக்கு ஒரே இடத்துல விடை வேணும்னா நினைவில் நிறுத்துக அப்படின்னு கடைசியா கன்சாலிடேட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல முதல் பாயிண்டையும் 2வது பாயிண்டையும் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, புவி மாதிரி மற்றும் நில வரைபடத்தில் கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும். அடுத்தது 2வது பாயிண்ட் பாருங்க, புவி மாதிரி மற்றும் நில வரைபடத்தில் செங்குத்தாக வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள் எனப்படும். இதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது 5வது கேள்வி, புவியில் காணப்படும் 4 அரைக்கோளங்களின் பெயர்களை கூறுங்க.
கிழக்கு அரைக்கோளம், மேற்கு அரைக்கோளம், வடக்கு அரைக்கோளம், தெற்கு அரைக்கோளம், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, காரணம் கூறுக கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, 0° தீர்க்கக்கோடு கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுகிறது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த 0° தீர்க்கக்கோடு லண்டன்ல கிரீன்விச் என்ற இடத்தின் வழியா போகுது, அதனால அந்த பெயர் வந்தது. விடையாக நாம் எப்படி எழுதலாம்? விடை, 0° தீர்க்கக்கோடு இங்கிலாந்து நாட்டின் லண்டனுக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானியல் மையம் வழியாக செல்கிறது, எனவேதான் கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, புவியின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் 66.5° அச்சக்கோடு முதல் 90° துருவம் வரை உள்ள பகுதிகள் குளிர் மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா, 66 to 90° வரைக்கும் வடக்கையும் சரி தெற்கையும் சரி, அதாவது வட துருவத்திலும் சரி தென் துருவத்திலும் சரி, சூரிய ஒளியானது சாய்வாகத்தான் விழும், பெருசா வெப்பம் அந்த பகுதியில் இருக்காது, அங்கு குளிராகத்தான் நிலவும், கொஞ்சமாதான் வெயில் படுது இல்லையா, அதனால குளிர் அதிகமாகத்தான் இருக்கும், அதனாலதான் குளிர் மண்டலங்கள் என்று சொல்கிறோம். விடையாக நாம் எப்படி எழுதலாம்? விடை, காரணம் யாதெனில் இவ்விடங்களில் சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் மிகவும் சாய்ந்த நிலையில் விழுவதால் இங்கு மிக மிக குறைவான வெப்பநிலை நிலவுகிறது, எனவேதான் இப்பகுதிகள் குளிர் மண்டலங்கள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தது மூன்றாவது கேள்வி, பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்கிறது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் வளைந்து போகுதுன்னா, ஒரு நாட்டின் குறுக்க போச்சின்னு வைங்களேன், பன்னாட்டு தேதிக்கோடுக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதி ஒரு தேதியாகவும் தேதிக்கோட்டின் மறுபுறத்தில் வேறு தேதியாகவும் இருக்கும், ஒரே நாட்டுல ரெண்டு தேதி இருந்தா எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அதனாலதான் வளைந்து கொடுத்து வரைந்திருக்கிறார்கள். விடையாக நாம் எப்படி எழுதலாம்? 197 பக்கத்துல அந்த பன்னாட்டு தேதிக்கோடு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல பாருங்க உங்களுக்கு தெரியுமான்னு போட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க, பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்வதற்கு காரணம், இது நேராக சென்றால் ஒரே நாட்டிற்குள் இரண்டு தேதிகள் அமையும், இந்த குழப்பத்தினை தவிர்ப்பதற்காகவே இக்கோடு வளைந்து வரையப்பட்டுள்ளது. அங்க பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்க. அடுத்தது விரிவாக விடை தருக. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, புவி மாதிரியின் பயன்கள் யாவை, அதாவது புவி மாதிரின்னு குளோப் இல்லையா, அதனுடைய பயனை கேட்டிருக்காங்க. 190 பக்கத்துல புவி மாதிரி அதாவது குளோப்னு போட்டு படமும் கொடுத்திருக்காங்க, டைட்டிலும் கொடுத்திருக்காங்க இல்லையா, கீழே இருக்கிற அந்த பத்தி முழுவதுமே எழுதலாம். கடைசியில முடிக்கும் போது கேள்விக்கு ஏத்த மாதிரி முடிச்சிருங்க. எப்படி எழுதலாம்? சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் சூரியனிடமிருந்து மூன்றாவதாக உள்ள கோளான புவியில் நாம் வாழ்கின்றோம். இது மிக பெரிய அளவில் இருப்பதாலும் இதன் மேற்பரப்பின் மிக சிறிய பகுதியில் நாம் வசிப்பதாலும் புவியின் உருவத்தை நம்மால் முழுமையாக பார்த்துணர முடியாது. அவ்வாறு பார்க்க வேண்டுமெனில் விண்வெளிக்கு சென்று முழுமையாக பார்க்கலாம். எனவே புவியை முழுமையாக பார்த்துணரவும் அதிலுள்ள சிறப்பம்சங்களை அறியவும் புவியை போன்று கற்பனையாக முப்பரிமாணத்தில் குறிப்பிட்ட அளவையில் உருவாக்கப்பட்ட புவி மாதிரி பயன்படுகிறது. எல்லாராலையும் ஸ்பேஸுக்கு போய் பார்க்க முடியாது இல்லையா, அதனாலதான் புவியை போன்றே அமைக்கப்பட்டுள்ள புவி மாதிரி நமக்கு பயன்படுது. அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன, அச்சதீர்க்க கோடுகளின் அடிப்படையில் புவி எவ்வாறு அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை படத்துடன் விவரி. 192 பக்கத்துல வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் அப்படின்னு பிரிச்சு காட்டிருக்காங்க இல்லையா, அதாவது அச்சக்கோடுகளின் இரண்டு அரைக்கோளங்கள், இதை எழுதலாம். இதை எழுதிட்டு தீர்க்க கோடுகளை பத்தி நாம எழுதி ஆகணுமே, அதுக்கு எந்த பக்கத்துக்கு வரணும்? எந்த பக்கம்னா 195 பக்கத்துல கிழக்கு அரைக்கோளம் மேற்கு அரைக்கோளம் குடுத்திருக்காங்க இல்லையா, இந்த நாலு படங்களையும் வரைந்து நான்கையும் பற்றி விளக்கினால் விடை முடிந்தது. அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மூன்றாவது கேள்வி, முக்கிய அச்சக்கோடுகள் யாவை, அவற்றினிடையே காணப்படும் மண்டலங்கள் பற்றி விளக்குக. 193 பக்கத்துல ஒரு படம் இருக்கு இல்லையா, இவைகள் தான் முக்கிய அச்சக்கோடுகள் மற்றும் அவற்றில் உள்ள மண்டலங்கள், வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம் அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா, இவை அனைத்தையுமே நீங்கள் எடுத்து எழுதலாம். அடுத்தது எந்த கேள்வி, கடைசி கேள்வி, இந்தியாவின் திட்ட நேரத்தை பற்றி விளக்குக. 199 பக்கத்துல இந்திய திட்ட நேரம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் போட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பத்தி முழுவதுமே நீங்கள் எழுதலாம். கீழே இந்திய திட்ட நேரம் எதன் வழியாக போகுதுன்னு காமிச்சிருக்காங்க பாருங்க, 82° எங்க இருக்குன்னு காமிச்சிருக்காங்க, அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்தது செயல்பாடு ஒண்ணு கொடுத்திருக்காங்க,
கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பின்னலில் 5 இடங்கள் குறிக்கப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் உற்று நோக்கி கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடங்களில் அவற்றின் அச்சதீர்க்க அளவைகளை குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ அச்சதீர்க்க பரவல் 40 டிகிரி வடக்கு 30 டிகிரி மேற்கு அப்படின்னு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அங்க பாருங்க, அச்சப்பகுதியில 40 இருக்கா, 40 டிகிரி வடக்கு இருக்கா, மேல தீர்க்க ரேகையில பாருங்க 30 டிகிரி மேற்குன்னு இருக்கு. இதே மாதிரி நாம மற்றவைகளை செய்யணும். ஆனா பாருங்க, 7 மட்டும்தான் அச்ச பரவலும் கேட்டிருக்காங்க, தீர்க்க பரவலும் கேட்டிருக்காங்க. மற்ற அனைத்திலுமே தீர்க்க பரவல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம அதை மட்டும் நோட் பண்ணலாம். இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, பி தீர்க்க பரவல் டேஷ், பி எங்க இருக்குன்னு பாக்கணும். அதுக்கு நேரா மேல தீர்க்க பரவல் என்ன இருக்கு, 10 டிகிரி மேற்கு, இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து சி தீர்க்க பரவல் டேஷ், சி எங்க இருக்கு, இதா இருக்கு. இங்க நேரா மேல தீர்க்க பரவல் எவ்வளவு அளவு இருக்கு, 20 டிகிரி கிழக்கு இருக்கா, அத போட்டுக்கலாம். அடுத்தது நான்காவது என்ன, டி தீர்க்க பரவல், டி தீர்க்க பரவல் எங்க இருக்கு, இதோ இங்க கீழே ஓரமா இருக்கு பாருங்க, எந்த அளவுல இருக்கு, 50 டிகிரி கிழக்குல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இக்கு வாங்க, இ தீர்க்க பரவல் டேஷ், இ எங்க இருக்கு, 20 டிகிரி மேற்குல இருக்கு. தீர்க்க பரவல் மட்டுமே நம்ம கிட்ட கேட்டிருக்கிறதுனால நாம அதை மட்டும் நோட் பண்ணோம். அச்சப்பரவல் கேட்டிருந்தா நாம அச்சத்தையும் நோட் பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க கேட்காததுனால நாம விட்டுடலாம். மாணவர்களே, இன்று நாம் புவி மாதிரி என்ற பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்கள் அனைத்திற்கும் விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பாபாய்.